என்னமா கோவமா? ராமா ராமா சொல்லுமா, என் மேல கோவமா? இந்த பாரு, இந்த வேஷம் எல்லாம் உங்க ஆத்தோட வச்சுக்க. என்னென்ன வேண்டாம், உன்னை பத்தி நேற்று நல்லா தெரியும், நல்லா தெரியண்டா. ராமா ராமா, பாவம் அந்த சாமாராம். ஓஹோ, அதனாலதான் நீ கோவமா இருக்கியா? சரி சரி, நீ என்ன மன்னிச்சிடு, வசிக்கிறத சாதம் போடு. ஒண்ணும் இல்ல, அப்போ டிஃபன் பண்ணி கொடு. என்னடா அதிகாரமா பண்ற? ஆமா, நோக்கு திமர் அதிகமா போயிடுது. இத பாருடா கிருஷ்ணமூர்த்தி, இன்னையில இருந்து நோக்கு சாப்பாடு டிஃபன் எதுவுமே இந்த ஆத்துல கிடையாது. பரவாயில்ல, எனக்கு தேவை உங்க பிரியம் தான். இன்னையில இருந்து அதுவும் கிடையாது. ஆமா நிஜமா? ராமாமா ராமா. அப்படின்னா நேக்கு இந்த ஆத்துக்கு இருந்தவரை விட்டுடு, நான் போறேன். விட்டு போயிட்டுன்னு ஒரே ஐடியா. ராமா ராமா, அது எப்படி ஆகட்டும்? உங்க அம்மா 10 மாசம் பயத்துல சுமந்தா. நான் நாளெல்லாம் உன்ன நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன்டா. உன் மேல பாசத்தையே கொட்டி வச்சிருக்கேன். வேண்டாம் வேண்டாம், உன் பாசமும் வேண்டாம், நீயும் வேண்டாம். என்ன சொன்னேன்? இனிமே இந்த ஆத்துல நான் கால் வைக்க மாட்டேன்னு சொன்னேன். நிஜமா? நிஜமா. நிச்சயமா போடா, போ. எக்கேடு கெட்டு போ. நேக்கு என்ன வந்தது? ராமாமா பாரு, நல்லா படிச்சு புத்திசாலியா இரு. பாவம், உன் அப்பா அம்மா ரொம்ப நல்லவன்.
வீணா ஊர்ல கெட்ட பேர் வாங்கி அலையாத. ஏண்டா இவனோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்க? சகவாசத்துக்கு தந்த போலதான் புத்தி வரும். பார்த்து நடந்துக்க. அலமேலோ நீ காலேஜுக்கு வரச்ச நேக்கும் சேர்த்து டிபன் எடுத்துன்னு வந்துருவ. நான் வரேன். ஹம் தும் எக் கமரே மே பந்த் ஹோ ஓர் சாபி கோ ஜா. போப்போ காலேஜ் முடிச்ச உடனே இந்த பக்கம் தானே வரப்போற. இந்த மணி கண்ணு வச்சானா எந்த பொண்ணு தப்ப முடியாது. ஆத்துக்கு தெரியாம காலேஜுக்கு வந்து திருட்டுத்தனமா தம் அடிச்சா ஜம்முரு தான் இருக்கு. அதான் என் ஸ்பெஷாலிட்டி. என்னடி நேரம் காலம் தெரியாம நீ வந்துருவிய? அந்த மணி என்ன பாட்டு பாட்டு பாடுறான்னா. இந்த மண்டு மணியா? அவன் நன்னா பாடுவானே, அதான் அவன் ஸ்பெஷாலிட்டி. அது இல்லண்ணா, மூணு நாள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஹம் தும் எக் கம்ரே மே பந்த் ஹோ அவர் சாபி கோ ஜா. இப்படி பாடிட்டே ஃபாலோ பண்ணனா இன்னைக்கு அவனை சோலோ பண்ணிடுறேன். நீ காத்துக்கு போ. ரெண்டா மணி பையன், உனக்கு தைரியம் இருந்தா என்ன ஃபாலோ பண்ணிருக்கணும். பாடினதான் பாடினேன், உனக்கு எனக்கு ஹிந்தி பாட்டு தமிழ்ல பாடுறதானே. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல் தன்னந்தா. மணி பையனே, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே நீ க்ளோஸ். ஏண்டா மணி பயல பாடிண்டே இவளை ஃபாலோ பண்ணியாமே, இப்ப பாடம் பாப்போம். ஹம் தும்மா. உன் சிஸ்டர் மாதிரி அழகான பொண்ணுங்களை பார்த்துதான்டா பாடுவேன். ஒன்ன பார்த்து இல்ல. என்னடா சொன்ன? இன்னைக்கு அவனை தீர்த்து கட்டு. வேண்டா வேண்டா, வா போயிடலாம். என்ன சொன்ன? வா போயிடலாம் சொன்னியா? சரி வா போலாம். டேய் என் தங்க வார்த்தையை நான் தட்ட மாட்டேன், அதான் என் ஸ்பெஷாலிட்டி, அதான் நான் போறேன். இல்ல உன்னை அடிச்சு நொறுக்கி இருப்பேன், எலும்ப நீ பொறுக்கி இருக்கணும். டேய் கதா போடா. அலமேலோ நான் நேக்கு ரோஷம் வந்துட்டு தலைவரி கோலம் ஆயிட்டேன், அடிச்சு கொண்டுடுவேன்னு பயந்து ஓடிட்டான் பாத்தியா? மூஞ்சிய பாரு தடியா. இத பாரு, அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற வரைக்கும் நான் உன்னை அண்ணா கூப்பிட மாட்டேன். இதான் இவன் ஸ்பெஷாலிட்டி. பா சுத்தீர் நடிச்சுதா அவனை என்ன பண்றதா? இல்லப்பா ஏண்டா உன் பொசிஷன் எப்படி? லைஃப் ஆனா டெக் இல்லனா டெக். இவ எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான்டா. ஏய் ஐயங்கார் வரா. ஏக்குமா வருக வருக வரதராஜ ஐயங்காரே. தருக தருக சூடான சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஐயங்காரி கோமாரம் வந்திருக்கான். வரதா என்னடா ஆச்சு? கிருஷ்ணமூர்த்தி நேக்கு நீ ஃப்ரெண்டு தானே? அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நேக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுருச்சுன்னா அது உனக்கு ஏற்பட்ட மாதிரி தானே? ஷியூர். என்ன ஒருத்த உதச்சுட்டா உன்னை உதச்ச மாதிரி தானே? யாரா அவனை உதச்சது? மணிப்பையன். யார் அது? அந்த மக்குமணியா? ஆமா ஆமா. இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால் அவன் ஏண்டா உன்னை அடிச்சான்? என் தங்க அலமேலோ காலேஜுக்கு போயிட்டே இருந்தா அந்த அசத்து பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போய் ஹம் தும் ஏ கம்ரே மே பந்துகோ அப்படின்னு பாடியிருக்கா. அவன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லி அழுதா. ஏண்டா அப்படி எல்லாம் பாடி கிண்டல் செய்யறேன்னு கேட்ட. என்னையே அடிச்சுட்டான். விஷ்ணுமூர்த்தி மணிப்பையலுக்கு சரியான பாடம் கற்பிக்கிற வரைக்கும் என்ன அண்ணான்னு கூப்பிட மாட்டேன்னு அலமேல சொல்லிட்டான். அவனை உத உதன்னு உதச்சி என் மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நோக்குதாண்டா. டேய் வர்றா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டாண்டா. உன்னோட தங்கையை அவன் கேலி செஞ்சாங்கிறதுக்காக நான் எப்படா அவன் அடிக்கிறது? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்னு அவன் என்ன திருப்பி கேட்டான்னா? சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே? போய் சொல்ல சொல்றியா? இல்லடா, நீ தான் அலுமேல கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றது. ஆமாண்டா, அவதான் வருங்கால ஆத்துக்காரி உனக்குன்னு சொல்றது. டேய் வர்றா, காரிய ஆணுங்கிறதுக்காக அதையா உளறி வைக்காத. நான் எப்பேற்பட்டவன் எனக்கு நன்னா தெரியும். எனக்கு நன்னா தெரியும், அதனாலதான் சொல்றேன். மணி பயலுக்கு நீ சரியான பாடம் கற்பிச்சுட்ட. நீ தானா என் ஆத்து மாப்பிள? எல்லாரும் முன்னாடி வாக்கு கொடுத்துருக்க, ஜாக்கிரத. ஆல்ரைட், காலையில அல்மேலோட காலேஜுக்கு வா. மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன்.
அன்னைக்கு நீ என்ன அடிச்சுட்ட, இன்னைக்கு அவன் அடுறா பாப்போம். அது மேல என்ன பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. திரும்பி வந்தாலும் வருவான், நான் உன் கையை பிடிச்சுக்கிட்டுமா? குட் மார்னிங். குட் மார்னிங். என் பேர் மார்கரெட், நியூ ஸ்டூடெண்ட். அப்படியா? உட்கார். தேங்க்யூ. ஆமா, உன் பேரு? என் பேர் பிரேமா. இவர் ஜானகி. ஹலோ. ஹலோ. அண்ட் ஷீ நிர்மலா. ஹலோ. ஹலோ. என் ஸ்பெஷாலிட்டி இல்லடா, நான் துக்காராம பார்த்தேன். இன்னும் நைஸா முன்னால போய் உட்காந்துட்டேன். கடைசி பெஞ்சு உன்ன மாதிரி முட்டா பசங்களுக்கு தாண்டா. என்ன மாதிரி பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் இல்லடா. குட் மார்னிங் மிஸ் மார்கெட். சாரி மிஸ் மார்கரெட். குட் மார்னிங். இதுக்கு முன்னாடி நீங்க நீ எந்த ஊர்ல படிச்ச? மைசூர்ல. கரெக்ட். அங்கதான் நானும் உன்ன பாத்திருக்கேன். நானும் உங்களை பாத்திருக்கேன். எங்க எங்க? உங்களை மாதிரியே மைசூர் ஜூல ஒண்ணு இருக்கு. என்னடா, எங்கிட்ட வாக்கு கொடுத்த விஷயத்த பத்தி அல்மேலிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லல. அதுதான் என் ஸ்பெஷாலிட்டி. உங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு இப்ப சொல்லிடுறேன். அல்மேலு, அந்த மணிப்பையில நல்லா உத உதன்னு உதச்சி மொத்தம் மொத்தம்னு மொத்தனா உன்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொல்லிட்டேன். மேற்கொண்டு உன் இஷ்டம்.